கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸு, 87 நாடுகளில் நடத்தின ஒரு கிரிப்டோவை பற்றின ஒரு கருத்து கணிப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து 3000 ட்ரேடர்ஸை வச்சுட்டு ஒரு சர்வே நடத்தியிருக்கிறாங்க. March 17 to 31 வரைக்கும் இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரிப்டோ அப்படிங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் தான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 82.2% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது எப்போவுமே ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தம் 87 நாடுகளில் மிகப்பெரிய 3000 ட்ரேடர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க ஒரு சர்வே நடத்தினது தான், ஓகேங்களா? ஏன்னா அந்த மிகப்பெரிய ட்ரேடர்ஸ் எப்போவுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வந்து கிரிப்டோவில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சர்வே நடத்தும்போது அவங்களே வந்து 82.2% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கிரிப்டோ அப்படிங்கிறது ப்ராஃபிட்டபிள் தான் அப்படிங்கிறத அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம், ஓகேங்களா? ஏன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும் கிரிப்டோங்கிறது ப்ராஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு அனாலிசிஸ் அண்ட் சர்வேவை பார்த்தாவே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கிரிப்டோ ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது. அடுத்து ஒரு அதிர்ச்சியான நியூஸ்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய அனலிஸ்டான அலெக்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, இன்னும் வந்து மேஜர் பிரேக் டவுன் வந்து வரலாம் அப்படிங்கிறமும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் தென் முதல்ல சொன்ன வேல்யூவான $24,000 வந்து அது பிட்காயின் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும், $24,000 வரைக்கும் டவுன் ஆகும் அப்படிங்கிறத அவர் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறார், ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் சுமாராக ஆவரேஜாக போயிட்டுருக்கு, பட் அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். இது வந்து அவரோட கருத்து தான், ஓகேங்களா? இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன், லாஸ்ட் ஃபைனல் ரிப்போர்ட் கிடையாது. அவரோட டெசிஷனை அவர் மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்கிறார், ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி அனலிஸ்ட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பம்ப் ஆனோடனே சரி நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவங்க சைலண்ட் ஆனாங்க. பட் இதுவர் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, இது வந்து இறங்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே வந்து எல்லோரும் கொடுக்குற கருத்துக்கள் வந்து அவங்கவுங்க கருத்துக்கள் தான், ஓகேங்களா? ஸோ வந்து இது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது, பட் எதுக்கும் நம்ம அலர்ட்டாக இருக்கலாம். இப்போது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. இதனோட ரிப்போர்ட்டை ஃபுல்லாக சொல்கிறேன், எல்லாமே நீங்களை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் போட்டு வச்சுருக்கிற எக்ஸ்சேஞ்சில் ஒரு ப்ராப்ளம் அக்கராச்சு அப்படின்னா என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் தான் இப்போது நடந்த பிரச்சனைக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, ஆப்ரிக்காவோட மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சான ஆஃப்ரிகிரிப்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஓகேங்களா, ஒரு எக்ஸ்சேஞ்ச், இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 2019 ஒரு ட்வின் பிரதர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? அந்த ட்வின் பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நிறைய ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு, வழக்கம் போல் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவங்க வந்து பல மில்லியன் மதிப்புள்ள எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க ஸ்டார்டிங் லெவலில், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அப்புறமா இப்போ நடந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 3.6 பில்லியன் ஒர்த் உள்ள பிட்காயின் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வச்சுருந்தவங்களுக்கு அவங்க ஒரு இமெயில் மூலமாக ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த கிரிப்டோ ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லோரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போலீஸ் வந்து எல்லாருமே செக் பண்ணுறாங்க. அதில் அந்த அமீர் பிரதர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் அமீர் காஜி, ரெண்டு பிரதர்ஸு, ட்வின் பிரதர்ஸு, இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பித்த கம்பெனி தான் அது, ஓகேங்களா? ஆரம்பித்த எக்ஸ்சேஞ்ச் தான் அது. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, 69,000 BTC காயின்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இதை நீங்கள் யாருக்கிட்டையும் அஃபீஷியலாக போய் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க போலீஸில் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் எல்லாத்துக்கும் மெயிலாகவும் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இவங்க சொன்ன உடனே நம்ம எல்லோரும் அமைதியாக இருந்துட போகிறதில்ல. பட் அவங்க சொன்னதுக்கான ரீசன் வந்து கடைசியில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா அதில் என்ன ட்விஸ்ட் இருந்தது அப்படிங்கிறத இப்போது அடுத்தது. இன்னும் இந்த மாதிரி அவங்க வந்து அதிக அளவில் ப்ராமிஸ் பண்ணாங்க எப்படின்னா, 10% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஆஃப்ரிகிரிப்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்லி எல்லா கிரிப்டோ ஹோல்டர்ஸையும் உள்ளே அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு சில ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம மேலாப்பில் என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சில் நடந்திருக்கிறது ஒரு ஸ்கேமு. இதில் அமீர் பிரதர்ஸ், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பிரதர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஹேக்கிங் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்.
அடுத்தது, ஸோ ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின் பிரதர்ஸ் வந்து தலைமறை வாயிடுறாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின், அதாவது கிரிப்டோ ஹோல்டர்ஸ் கேட்குற கொஸ்டின், நீங்கள் அதாவது ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் எதுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தோட கொஸ்டின். ஏன்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தலைமறை வானாங்கனாவே ஹேக்கிங் நடந்திருக்குதா அல்லது இவங்க வந்து பணத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தோட கொஸ்டின். அவங்களோட வேலட்ஸ் நோட்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுட்டாங்க. இப்போ வந்து அவங்க அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு எதுக்கு அந்த ட்வின் பிரதர்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ ஹோல்டர்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ் வந்து அதிரடியான ஆக்ஷன் எடுக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹேக்குக்கு உண்டான லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வேணால் இருக்குது, ஆனால் கிரிப்டோ லாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ ஹேக்கிங்க்கு எந்த ஒரு சட்டங்களும் தெளிவான சட்டங்கள் இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எந்த ஆக்ஷனை அவங்களையே நேர்லேயே போய் பிடிச்சாலும் அவங்க மேலே என்ன கேஸ் ஃபைல் பண்ணுறது, வேணால் திருட்டு வழக்கு வேணால் போடலாம். ஓகேங்களா? அதே வந்து ஹேக்கிங் நடந்துருச்சுன்னு வேணால் போடலாம். ஓகேங்களா? சைபர் கிரைம் மாதிரி தனியாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பெரிய அளவில் அவங்க மேலே என்ன கேஸ் போடுறது அண்ட் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து யார் வந்து ஃப்ரீஸ் பண்ணால் அல்லது இவங்களே எடுத்துக்கிட்டு கூட போய் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு ஊடகங்கள்லேயுமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வெளியிட்டுருக்காங்க. இதை பற்றின நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு ஊடகங்களிலும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒன்றுனா அவங்க வந்து அதிக அளவில் 10% அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாற்றிட்டதாகவும் சில ஊடகங்கள் சொல்லுது. அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து ஹேக்கெல்லாம் எதுவும் நடக்கலை, இவங்களே தூக்கிட்டு ஓடிட்டாங்க பணத்தையெல்லாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான், ஏன் வந்து போலீஸ் வந்து ஸ்லோவாக இருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு உரிய சட்டங்கள் தெளிவான சட்டங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால கிரிப்டோவுக்கு அந்த கண்ட்ரியில். அதுதான் வந்து இப்போது அவங்க ஸ்லோ ஆனதுக்கான காரணம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஹேக் நடந்தது அப்படின்னா பணத்தை ரிட்டனே எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்து ரிட்டன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் சட்டங்கள் தெளிவாக இல்லாத பட்சத்தில் அவங்க ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நியூஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, பட் இது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, எது நடந்தாலும் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் ஜெனியூனான எக்ஸ்சேஞ்சா அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாமளும் கொஞ்சம் கற்றுக்கணும். அண்ட் இதே மாதிரி நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன், நல்ல எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற தகவலை பல டைம் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இதில் வந்து கிரிப்டோவில் வந்து சில ப்ராப்பரான சட்டங்கள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுங்கிறத நேற்று கூட நான் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நேற்று பேசியிருந்தேன். அந்த பேசியிருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறது என்ன, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தமிழ்நாட்டில் சொல்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கிரிப்டோவுக்குன்னு தடியும் சட்டங்கள் இல்லாததுனால டைரெக்டாக அவங்கள எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? போடலாம், அதாவது தப்பு பண்ணிவிட்டால் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் கிடையாது. இதுக்குன்னு தனி சட்டங்கள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு திருட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அண்ட் வந்து திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இதுக்குன்னு ஒரு தெளிவான சட்டங்கள் இல்லாததுனால அவங்க குயிக்காக தப்பிக்கிறாங்க, அண்ட் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்படியே கண்டுபிடிச்சி நேரில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவங்க வந்து அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சட்டங்கள் இல்லை, ப்ராப்பரான சட்டங்கள் இல்லை அப்படின்னு தான் சில பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனோட உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம், என்ன தான் வந்து நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சு நம்பர் டூ எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னாலும் அதுலேயும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அப்படி பிரச்சனை ஆகும் பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன், வீடியோ லென்த்தாக போகுது. ஒரு எக்ஸ்சேஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பேங்க்லேயே ஒரு அக்கௌண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு வைப்பீங்க? நல்ல ஒரு நல்ல நிறுவனமாக இருந்தால் தான் நீங்கள் கொண்டு போய் அந்த பேங்க்காரன் ஓடிட்டானே என்ன பண்ணுறதுன்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி பேங்க்கில் நம்ம போட மாட்டோம். சேம் அதே தான், நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற இடம் வந்து கரெக்டான எக்ஸ்சேஞ்சாக இருக்கணும். ஈஸியாக எனக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறக்காக சில பேர் கொண்டு போய் பணம் போடுறாங்க, காயின்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறக்காக சில பேர் போடுறாங்க. ஆனால் முக்கியமான விஷயத்தை பார்க்க தவறிடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ட்ரஸ்டடான எக்ஸ்சேஞ்சா, அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்காம விட்டுறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்சிலையுமே நிறைய டைம் வந்து ஹேக் நடந்திருக்குது, பட் இருந்தாலும் ரெக்கவரி ஆயிரும். ஓகேங்களா? பட் இந்த மாதிரி வந்து
எக்ஸ்சேஞ்சு ஹேக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களே எடுத்திருந்தாலும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இனிமேல் எக்ஸ்சேஞ்சு செலக்ட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். நியூஸ் வந்து லென்த்தாக போகுது. ஸோ ரெகுலராக பார்க்குற செக்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த நியூஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு. அடுத்தது, தமிழில் டெய்லி நியூஸ் கொடுக்குற கிரிப்டோ சேனல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் மட்டும்தான். அந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வழக்கமாக கொடுக்குற லைக்ஸையும் கொடுக்க மறக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் அண்ட் நியூஸஸ் வந்து கேதர் பண்ணுறக்கும் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ட்ரெண்டிங் சர்ச் செக்மெண்ட் ஃபஸ்ட்டு மோசட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற காயின், அடுத்தது எவர் ரைஸ் அப்படிங்கிற காயின் அண்ட் தென் ஹெச்ஓடிஎல் அப்படிங்கிற காயின், மூணுமே வந்து ட்ரெண்டிங் சர்ச்சில் ஃபஸ்ட் மூணு இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து இன்றைக்கி அதிக அளவில் லாபம் கொடுத்த காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரேபிட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற காயின் 203% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மங்கி டோக்கன் அப்படிங்கிற காயின் 157% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது கோஸ்ட் அப்படிங்கிற காயின் 136% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து உங்களோட கிரிப்டோ சம்மந்தமான சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சில்வர் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ₹59 per month. ஓகேங்களா? நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட கம்யூனிட்டி டேப் போனீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஏன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்னோடய மொபைல் நம்பர் தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விஐபி மெம்பர்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அதிக அளவில் நஷ்டத்தை சந்தித்த காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அயன் டைட்டேனியம் டோக்கன் வந்து 99.91% வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. அடுத்தது கெயின்ஸ் டோக்கன் 66% வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. அடுத்தது க்ரில் அப்படிங்கிற காயின் 52% நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. மோஸ்ட் விசிட்டட் காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருவோம். எவர் ரைஸ் அப்படிங்கிற காயின் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது ஜிண்டோயினோ, மூணாவது பிட்காயின். இந்த மூணு வந்து இன்றைக்கி அதிக அளவில் விசிட் பண்ண காயின்ஸ். அடுத்து நம்ம சேனலில் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி லான்ச் ஆன காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த நியூஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குளோபல் அட்வைசிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற காயின் இன்றைக்கி லான்ச் ஆயிருக்கு. அடுத்தது ஷிப்பி அப்படிங்கிற காயின், அடுத்தது சீக்ரெட் ஸ்கை ஃபைனான்ஸ் அப்படிங்கிற காயின். இந்த மூணும் இன்றைக்கி லான்ச் ஆன காயின்ஸ். ஓகே, கிரிப்டோ சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட லைக்ஸையும் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. மீண்டும் அடுத்த செய்திகள் நாளை 8 மணிக்கு. நன்றி.